நீஃபிலிமலைய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக், அருகில் வந்து நண்பர் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு கஸ்டடி படத்தோட விமர்சனம் விவாதம் பண்ண இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். கஸ்டடி பார்த்தீங்களா சரவணன்? கஸ்டடி எடுத்து தியேட்டர்ல 2.5 மணி நேரத்துக்கு மேல நம்மளை வச்சு கஸ்டடியில வச்சு குழந்தை கட்டிட்டாங்க. நீங்க 2.5 மணி நேரம் தியேட்டர்ல இருந்ததுக்கே கஸ்டடி அடி வாங்கணுங்கிறீங்களே, இதுல எவ்வளவு நட்சத்திரம் தலையா? நாகார்ஜுனா பையன் நாகசைதன்யா, அதாவது சமந்தாவனுடைய முன்னாள் கணவர், அவரு போஸ்டர்லயே இடம் பத்தல. ஆமா, நான் நினைக்காத, என்னடா சரத்குமார் வந்துட்டு இருந்தாரு, கொஞ்சம் கண்ணா சந்தித்து பார்த்தோம்னா சரத்குமார் இருந்தாரு, ராம்ஜி வராரு, அந்த டிவிலாம் போடுவாங்கல்ல இவருக்கு முதல் இன்று முதல் இவர்னு, அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர் மாத்திட்டாங்களான்னு பார்த்தேன் நான். ஏன்னா ரெண்டு பேரும் அதே கருப்பு சட்டை வந்து திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் ஜேபி வராரு, இந்த பக்கம் பார்த்தா சம்பத்து, அந்த பக்கம் பார்த்தா அரவிந்த் சாமி. என்னப்பா நாகசைதன்யா நாகார்ஜுனாவோட பையனுக்கு இவ்வளவு சப்போர்ட்டிங் பெரிய பெரிய ஹீரோக்கள் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா கதைக்கு தேவைப்பட்டிருக்குது. ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா மார்வல் படம் பாத்தீங்கன்னா எல்லா நடிகர்களும் உள்ள இருப்பாங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணி தான் எடுத்துட்டு போற. வெங்கட் பிரபுனாவே எல்லாம் ஓடி வந்துருவாங்க. ஆனா இதை வெங்கட் பிரபுவின் மார்வல் எல்லாம் சொல்றாதீங்க, என் மாறு பொறுக்காது, அதாவது நெஞ்சு பொறுக்காது, கொண்டு கொலையா கொண்டிருக்காங்க தலைவர். அதாவது ஒரு படம் பண்ண வேண்டியதுதான், சில இடங்கள் நல்லா தான் இருக்குது. என்ன தோணுதுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி, நட்சத்திர பட்டாளத்தை பேசிடுவோம். நாகசைதன்யா, கீர்த்தி செட்டி, உங்களுக்கு தெரியும் புல்லட், அந்த இந்த படம் தி வாரியார் படத்துல அறிமுகம் பண்ணாங்கல்ல, செம ஹிட், நம்ம ஊருக்கு அறிமுகம் பண்ணாங்க, தெலுங்குல அவங்க ஃபேமஸ். அரவிந்த் சாமி, சரத்குமார், பிரியாமணி. பிரியாமணியாவது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னமோ கதையை தொட்டிருக்காருங்க, திடீர்னு ஜெயலலிதா சசிகலா கதையோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு. பிரியாமணி, சம்பத்து, சம்பத் இல்லாம வெங்கட் பிரபு படம், சம்பத்தும் பிரேம்ஜியும் இல்லாம வெங்கட் பிரபு படம் இருக்காது. அந்த படத்துக்கு இந்த படமும் விதிவிலக்கு இல்லை அந்த மேட்ருக்கு. வெனிலா கிஷோர், ஜெயபிரகாஷ், நான் இருக்கனே சொல்லிட்டா ரவி, ரவி பிரகாஷ்னு ஒரு தெலுங்கு நடிகர்கள் நிறைய பேர், பிரேமி விஸ்வநாத், ஸ்டாய் சீனிவாஸ், கோபுராஜ், தர்மராஜ், காதம்பரி, கிரண், நிகாரகியா, தன்வின்னு அப்படியே தெலுங்கு தமிழ் கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. இல்ல இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளோ இருந்தும், இவ்வளோ வசதிகள் இருந்தும், இவ்வளோ நட்சத்திரங்கள் இருந்தும், கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், கஸ்டடி, நம்மளை கஸ்டடியில் எடுத்து 2.5 மணி நேரம் வச்சு செஞ்சுருக்காங்க. சரி, இவ்வளோ வச்சு செஞ்சுருக்கலாம், அந்த கதை என்ன தான் சொல்லிடுங்களா? கதை என்ன தலைவா? ஒன்றும் பெரிய கதை கிடையாது தலைவா. அரவிந்த்சாமி பெரிய ஒரு ஒரு தாதா, தாதானா சிஎம்மோட கையாள், சிஎம் யார்னா பிரியாமணி. அவரும் சரத்குமார் வந்து கமிஷனர், போலீஸ் ஹையர் அஃபீஷியல், அவரும் சேர்ந்து அரசு, இவங்க அரசை எதுக்குறவங்களெல்லாம் தீர்த்து கட்டுற கேரக்டருங்க. ஒரு சாதாரண கான்ஸ்டபுள் நம்ம நாகசைதன்யா, நாகார்ஜுனாவோட பையன் இந்த படத்தில், அவர் சிஎம் வண்டி போகிறப்பயே ஒரு ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு வழி விடுவார். அதை பார்த்துட்டு இப்போ இறங்கி பெண் சிஎம் பாராட்டிட்டு இப்படி தான் இருக்கணும், சிஎம்ஓ பிஎம்ஓ பார்க்கக்கூடாது, கடம்பன்னு வந்துட்டா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போவாங்க, ஊரே பதறும் பாராட்டிட்டு போவாங்க. அதே ஒரு மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு இறங்கி வேலை செய்வார். சரி, அந்த வார்த்தைக்கு தான் இப்படி இறங்கி வேலை செய்கிறாருன்னு பார்த்தா, கட் பண்ணால் நான் ஒரு ஆர்டிஸ்ட் பேரை விட்டேன், ஜீவா வருவார் திடீர்னு, இவரோட அண்ணனா, யார், நம்ம ஊர் ஜீவா சௌத்ரி சாரோட பையன், அவர் இவரோட அண்ணனா வருவார். அதுக்காக தான் இவர் ரிவெஞ்ச் எடுப்பார். இந்த மாதிரி அரவிந்த் சாமியும் சரத்தும் பண்ண அயோக்கிய தினத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் நம்ம கான்ஸ்டபுள் நாகசைதன்யா குடும்பம். ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வராரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து, அதாவது ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் கவர்மெண்ட்டை தாண்டி ஹையர் அஃபீஷியலை தாண்டி என்ன பண்ணிட முடியும்? நம்ம ஏற்கனவே நிறைய படம் பார்த்துருக்கோம், இப்போ கூட வெற்றிமாறனோட விடுதலை வந்தது, முதல்ல போலீஸ்னா கீழ்ப்படிதல் தான் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபுளாக குறைஞ்சபட்சம் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டராவது கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் அதிகாரம் கையில் இருக்கும், அந்த எல்லைக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபுள் செயற்கரிய காரியங்கள்லாம் செய்கிறாரு, சிஎம்ஏ எதுக்குறாரு, அதாவது அவங்களோட ஆட்களை எதிர்க்கிறது மூலமா சிபிஐக்கு ரொம்ப க்ளோஸாக ஆகுறாரு, சிபிஐ ஆஃபீஸருக்கு, அதாவது இந்த ஊரில் என்ன தான் டெல்லியிலேருந்து சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா இங்கே உள்ள போலீஸ் துணையோடு தான் அவங்க ரைடுக்கோ இதுக்கோ போக முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்போ இவங்க வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க,
கொண்டு போய் பெங்களூர் கோர்ட்டில் ஒப்படைச்சிருங்கிறாரு. சொல்லிட்டு அவர் இவர் கையில் கொடுத்துட்டு சம்பத்து செத்து போயிடுறாரு. இவர் அழைச்சிட்டு போகிறாரு. அடிப்பட்ட குண்டோடையே அவர் ஆறு நாள் உயிரோட சுற்றுற மாதிரி போயிட்டுருக்கிறாரு. திடீர்னு தண்ணியில் உழுவுறாங்க, எந்திரிக்கிறாங்க, திடீர்னு ட்ரெயினில் போகிறாங்க, என்னென்னமோ நடக்குதுங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் கண்ணா சந்துட்டு இப்போ படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்றும் புரியாது. நம்ம கஸ்டடி போறதுக்கு வந்தோமா, நம்மளை கஷ்டப்படுத்துறது போறதுக்கு வந்தோமாங்கிற லெவலில் அடிக்கடி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துட்டே எனக்கு வெங்கட் பிரபு தான் இந்த படத்தை இதில் இந்த குடும்பம் பார்த்தாதுன்னு பிரேம்ஜி வேற ஒரு பக்கம். பிரேம்ஜி வந்து வெங்கட் பிரபுக்கு அவங்க பிரதர் மேலே என்னதான் கரிசனமா தெரியலங்க. ரியல் லைஃப்ல நம்ம பிரதருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. ஆனால் படத்துல ஹீரோயினுக்கெல்லாம் இவரை வந்து ஒன் சைடு காதலராகவோ ஒன்று அவங்க லவ் பண்ற மாதிரியோ இல்லை இவங்க லவ் பண்ற மாதிரியோ சீன் வச்சிருவாரு. இந்த படத்துலயும் அதை அழகா வச்சிருக்கிறாரு. ஹீரோயினை வந்து இவர் பொண்ணு பார்க்கறதுக்கு வராரு. ஹீரோயின் வீட்லயும் ஓகே சொல்லிடுவாங்க. அப்போ ஆனால் அந்த படத்துலயே ஹைலைட் என்ன தெரியுமா, ஒரு சீன் வரும், ஓ ஏ மாப்பிள்ள பாட்டில் எங்கடா இருக்கு, பாட்டில் எங்கடா இருக்குன்னு கேட்பாங்க. ஏய் குடிச்சு குடிச்சு நீயும் பிரேம்ஜி மாரி ஆயிடு அப்படின்னு ஒரு டைலாக் பிரேம்ஜியே சொல்லுவாருங்க. அந்த மாதிரி சில கிரியேட்டிவான விஷயங்கள்லாம் பாராட்டணும் படத்துல எழுத்து. அது பெரிய பெருந்தன்மை. இதுல இன்னொரு விஷயங்க, வெங்கட் பிரபு டைரக்ஷனு மியூசிக் யார் தெரியுமா? ஒன்னும் இல்லை, ரெண்டு பேர், இளையராஜா இளையராஜா யுவன் சங்கர் ராஜா. இதுல பேர் என்ன தெரியுமா, என்ன இளையராஜா யுவன் சங்கர் ராஜாங்கிறீங்க? மேஸ்டோ இளையராஜா, லிட்டில் மாஸ்டோ யுவன் சங்கர் ராஜா. இளையராஜாவுக்கு மேஸ்டோ பட்டம் கிடைச்சது ஓகே. இளையராஜா கொடுத்துட்டு போற போட்டு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டா நான் உங்களுக்கு டாக்டர் நல்லாப்புல அப்படி அப்படி வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. மியூசிக் வந்து இளையராஜா ஏண்டா போட்டாங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல இளையராஜா குரல் கணத்துக்குள்ளார இருந்து ஒழிக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. ஸோ இதுக்காக தான் இளையராஜா வந்து மியூசிக் டைரக்டர்னு போட்டிருக்காரு. வெங்கட் பிரபு சித்தப்பாவை விட்டு கொடுக்காம பெரியப்பாவை விட்டு கொடுக்காம அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி படத்துல வந்து ஒளிப்பதிவு கதிர், படத்துல பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து கதிரோட ஒளிப்பதிவு கதிர் தான். டேம்குள்ள விழுந்துருவாங்கங்க. இந்த குண்டடி போட்டு அரவிந்த் சாமி மூழ்குவார் ஒரு பக்கம். இது ஹைலைட்டு, அரவிந்த் சாமியை பிடிச்சி கொடுக்க போற நம்ம ஹீரோ அப்புறம் அரவிந்த் சாமியோட இணக்கமாகி கவர்மெண்ட் எதிர்ப்பார். கவர்மெண்ட் அரவிந்த் சாமியை கலந்து பண்ண போதும்னா போட்டு தள்ள சொல்லணும் திடீர்னு. என்னென்னமோ திருப்பங்கள்ங்க. ஒரு படத்துல ஒரு திருப்பம் இருக்கலாம், ரெண்டு திருப்பம் இருக்கலாம், திருப்பு திருப்புன்னு திருப்பி இருக்கிறாங்க இந்த படத்துல. மொத்தத்துல கஸ்டடி, நீங்கள் ஓப்பனிங் சொன்ன மாதிரி நம்மளை ரெண்டரை மணி நேரம் வச்சு கஸ்டடியில் எடுத்து செஞ்சுருக்குறாங்க. திருப்பி சொல்லிட்டு நம்மளை முறுக்கி விட்டுதான் கஸ்டடி. உண்மையாக இப்போ கஸ்டடியில் இருந்தோம்னா என்ன ஆகும், ரணகலம் ஆகிடும்ல. அப்படிப்பட்ட ஒரு ரணகலம் தான். ஏதாவது முன்னாடிலாம் தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க, பேர் வைக்கிறது வந்து பார்த்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா. இப்படி கஸ்டடின்னு பேர் வச்சா ரசிகர்களுக்கு கஷ்டம் முடிஞ்சா நீங்க போய் பார்த்து பாருங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்தா சிலருக்கு பிடிக்கும் அந்த ஆக்ஷன் சீன்ஸுக்காக. ஆனால் எல்லாரும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.